கொரோனா பரவலை தடுக்க 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த அனுமதிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு மருத்துவ கூட்டமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் தற்போது 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. ஆனால் கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வருகிறது. இதனால் தடுப்பூசி செலுத்தும் முறையை போர்க்கால அடிப்படையில் வேகப்படுத்த வேண்டும். ஆதலால் 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசியை செலுத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும். 18 வயது நிரம்பிய அனைவரும் இலவசமாக கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பொது நிகழ்ச்சிகளுக்கு வரும் மக்கள் கண்டிப்பாக தடுப்பூசி சான்றிதழை கொண்டு வருவது கட்டாயமாக்க வேண்டும். தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் தனிநபர்களுக்கு நோய் எதிர்ப்பு அதிகரிப்பதுடன் நோயின் தீவிரத்தை குறைக்கும் எனவும், கொரோனா தொற்று சங்கிலியை உடைக்க உயர்ந்து வரும் பாதிப்பை தடுக்க குறிப்பிட்ட நேரத்திற்கு தொடர்ந்து ஊரடங்கை அமல்படுத்துவதோடு திரையரங்குகள், கலாச்சார மத ரீதியான வழிபாடுகள், விளையாட்டுப் போட்டிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது.